ஜக்காத்தை பற்றி சகோதரி கேள்வி கேட்குறாங்க. நாம் பயன்படுத்தக்கூடிய சொந்த வீடு, நாம் பயன்படுத்தக்கூடிய வாகனம், நாம் பயன்படுத்தக்கூடிய நகைகள், இது போன்ற பொருட்களுக்கெல்லாம் ஜக்காத்து கடமையா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி கேட்பதற்கு ஒரு செய்தியும் மக்களுக்கு மத்தியில் பரவி இருக்கிறது. அதனால தான் இந்த கேள்வியெல்லாம் அவங்க கேட்குறாங்க. என்ன பரவி இருக்கிறது? அதாவது அணியக்கூடிய நகைகளுக்கு ஜக்காத்து இல்லை. பீரோவில் பூட்டி வச்சுருப்போமா இல்லையா, அதுக்கெல்லாம் ஜக்காத்து உண்டு. ஒரு சொத்தை வந்து சொத்தாக இல்லாமல் நகையாக வச்சுருப்போம், அதற்கு வந்து ஜக்காத்து உண்டு. அதே மாதிரி நம்ம கம்மலாக, செயினாக, நெக்லஸாக, அவங்க அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருளாக நகை இருந்தால் அதற்கு ஜக்காத்து இல்லை அப்படின்னு செய்திகளை பரப்பி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு நாலு வீடு வச்சுருக்கிறாரு, அதில் ஒரு வீட்டில் அவர் சொந்தமாக குடியிருக்கிறாரு, பாக்கி மூணு வீடு இருக்குது, ஆனால் அவர் சொந்தமாக இருக்கிறார், அவர் வசிக்கிறார்ல, அந்த வீட்டுக்கு ஜக்காத்து இல்லை. பாக்கி மூணு வீடை வாடகை கொடுத்துருப்பாரு, அல்லது சும்மா கூட பூட்டி போட்டிருப்பாரு, இதுக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்கணும். அவர் எந்த வீட்டில் வாழுகிறாரோ அந்த வீட்டுக்கு ஜக்காத்து இல்லை இப்படின்னு சொல்லி சில பேர் சட்டத்தை சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி தான் வாகனம், ஒரு ஆள் கார் வச்சுருக்கிறாரு, சொந்த யூஸுக்கு வச்சுருக்கிறாரு, வாடகைக்கெலாம் உடலை, அவர் தேவைக்கு வச்சுருக்கிறாரு, குடும்ப தேவைக்காண்டி வச்சுருக்கிறாரு அப்படின்னா இதுக்கெல்லாம் வந்து ஜக்காத்து இல்லை. பயன்படுத்தக்கூடிய நகைக்கு ஜக்காத்து இல்லை, பயன்படுத்தக்கூடிய வீட்டுக்கு, சொந்த வீட்டுக்கு ஜக்காத்து இல்லை, பயன்படுத்தக்கூடிய அவருடைய சொந்த யூஸுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த காருக்கெல்லாம், வாகனத்துக்கெல்லாம் ஜக்காத்து இல்லை இப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதனால தான் இந்த கேள்வி வருது. ஆனால் மார்க்க அடிப்படையில் ஜக்காத்து எல்லாத்துக்குமே உண்டு, எதுக்கு ஜக்காத்து இல்லை அப்படிங்கிறதையும் என்ன ஹதீஸில் உள்ளதை நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். பொதுவாக எந்த சொத்தாக இருந்தாலும் ஜக்காத்து இருக்குது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஹுது மின் அம்வாலிஹிம் சதகா, அவர்களுடைய சொத்துக்களில் இருந்து ஜக்காத்தை நபியே நீங்கள் வசூல் பண்ணுங்க அப்படிங்கிறான். எது எது சொத்து? எல்லாமே சொத்து தானே. சொந்த வீடாக இருக்குது, அது சொத்து இல்லையா? நீங்கள் நாலு வீடு வச்சுருந்தாலும், மூணு வீடாக நீங்கள் வாடகைக்கு விட்டாலும், ஒரு வீடு சொந்த வீடாக இருந்தாலும் அது சொத்து தானே. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் வந்து சொந்த வீடு ஒன்று தான் வச்சுருப்பாங்க, அவங்களுக்குன்னு பாத்தியப்பட்ட வீடு ஒன்று இருக்கும், அப்போ அதுவும் சொத்து தானே. இது சொத்து இல்லை, இது ஜக்காத்து இல்லை அப்படின்னு யார் சொன்னால்? அல்லாஹோ ரசூலோ இதற்கு வந்து இப்படி ஏதாவது விதிவிலக்கு கொடுத்துருக்குறாங்களா? குரான்லையும் ஆதாரபூர்வமான ஹதீஸுகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சொந்த வீட்டுக்கு ஜக்காத்து இல்லை, அல்லது ஜக்காத்தில் இருந்து அது விதிவிலக்கு இருக்கிறது என்று சொல்வதற்கு எந்த சட்டமும் இல்லை. அப்போ சொந்த வீடாக இருந்தாலும் அதற்கு ஜக்காத்து உண்டு. சில பேர் ஜக்காத்து இல்லைன்னு நினச்சிக்கிட்டா, அதுக்காண்டு ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். இப்போ ஒரு ஆள் வீடு வச்சுருப்பார், 2 கோடி ரூபாய்க்கு வீடு வச்சுருப்பார், பெரிய பெரிய அம்பானி மாதிரி ஆட்களாக இருந்தாச்சுன்னா அதுவே 10 கோடி ரூபாய்க்கு இருக்கும். ஒரு வீடு அவருடைய சொந்த வீடாக தான் இருக்கும், அவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு வீடு, அதுவே 10 கோடி ரூபாய்க்கு பெருமதி உள்ள ஒரு வீடை வச்சுருப்பார். அப்போ அதுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டாமா? அவர் ஏழையா? அவருடைய வீடு மட்டுமே 10 கோடி ரூபான்னு வைங்க, 10 கோடி ரூபா நான் சொந்த வீடு தான் வச்சுருக்கிறேன், அதனால ஜக்காத்து இல்லை அப்படின்னா அவர் ஏழையா? ஜக்காத்து வாங்கக்கூடிய நிலையில் அவர் இருக்கிறாரா? அவர் 10 கோடி என்ன, 1 கோடி இருந்தாலும் அது அவர் சொந்த சொத்து தானே. அது ஒரு சமயம் அவருக்கு ஒரு நெருக்கடி வருகிறது, அதை விற்கிறாரு, அந்த வீட்டை விற்கிறாரு, ஏன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு வைப்பார், 1 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு இடத்த, அவருடைய சொந்த வீட்டை, இதுக்கு நான் ஜக்காத்துலாம் கொடுக்கலங்க, என் சொந்த வீடு, அதனால் நான் வச்சுருக்கிறேன், அதனால் இப்போ எனக்கு நிர்பந்தம், அதனால் நான் விற்கிறேன் அப்படின்னோடனே சும்மா இனாமா கொடுத்துருவாரா? இனாமா கொடுத்தாலும் சரி, கொடுக்காம இருந்தாலும் சரி, அது மதிப்பு என்ன? 1 கோடி ரூபா உள்ள மதிப்புள்ள சொத்து தானே, அதனால் இது சொத்து இல்லைன்னு ஆயிடாது. அவர் சொந்த வீடாக இருந்தாலும் அது சொத்து இல்லை அப்படின்னு ஆயிராது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சொத்துக்கு ஜக்காத்தை வசூல் பண்ணுங்க அப்படின்னு இறைவன் சொல்வதின் காரணத்தினால இவைகள் அனைத்தும் சொத்து தான். நீங்கள் மன வாங்கி போட்டிருந்தாலும் சரி, அல்லது வீடு கட்டி இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது சொத்து இருந்தாலும் சரி, அனைத்துமே சொத்து தான். அதனால் இந்த சொத்துக்கு வந்து கண்டிப்பாக ஜக்காத்து கொடுக்கணும். இதே மாதிரி தான் அவங்க என்ன கேட்குறாங்க, அணியக்கூடிய நகைகள் இருக்கா இல்லையா, அது அணிகலனுக்கு ஜக்காத்து இல்லை. நம்ம அன்றாட அணியத்தானே செய்கிறோம், ஒரு கிலோ தங்கத்தையே அணிஞ்சிட்டு இருப்பாங்க, அப்போ அதுக்கு ஜக்காத்து இல்லையா? 10 லட்சம் மதிப்புள்ள சொத்து தானே அது. அப்போ அணிகலனுக்கு ஜக்காத்து இல்லைன்னு எதை வச்சு சொன்னாங்க?
எதுக்குமே அதுக்கும் ஆதாரம் கிடையாது. எப்படி ஆதாரம் இருக்கிறது? அணிகலனுக்கும் ஜக்காத்து இருக்குது என்பதுக்கு தான் ஆதாரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அவங்கள பார்க்கறதுக்காண்டி ஒரு பொம்பளை வராங்க, அந்த பெண்ணோடு அவங்களுடைய மகளும் வராங்க. அப்படி வரும்போது ரசூலுல்லாஹ் ரெண்டு பேரையும் பார்க்குறாங்க, தாயையும் பிள்ளையும் பார்க்குறாங்க. மகளுடைய கையில் வந்து ஒரு தங்க காப்பு இருக்குது, மசக்கத்தானி தகப்பு, தங்க காப்பு அந்த மகளுடைய கையில் இருக்கிறது. உடனே ரசூலா கேட்குறாங்க, தாயை பார்த்து கேட்குறாங்க, ஆ தோத்தின சக்காத்தகாதா, உன் மக அணிஞ்சிருக்காங்களே தங்க நகை, இதுக்கு நீங்கள் சக்காத்து கொடுத்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, இல்லை இன்னும் கொடுக்கல. உடனே ரசூலா கேட்குறாங்க, நீ இதுவரையும் சக்காத்து கொடுக்கலை, இப்படியே நீ இறந்துட்ட அப்படின்னு சொன்னால் நாளை மறுமையில் ஜக்காத்து கொடுக்காத காரணத்தினால தங்க இரண்டு காப்புகள் அல்லாஹ் உனக்கு அணிவிப்பது உனக்கு சந்தோஷத்தை தருமா? இப்போ தங்க காப்பு நீ அணிவிச்சிருக்கிற, நாளை மறுமையில் வந்து நெருப்பினால் செய்யப்பட்ட நெருப்பு காப்பை அல்லாஹ் அணிவிப்பான, அப்படி அணிவிப்பது உனக்கு சந்தோஷத்தை தருமா? உடனே அந்த பொம்பளை ஃபால்கத்து அந்த ரெண்டையும் கழட்டி ரசூலுல்லாஹ் கையில் கொடுத்துட்றாங்க, நகையே வேண்டாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஏன் இங்க நம்ம நகைக்கு ஜக்காத்து கொடுக்கல அப்படின்னு சொன்னா மறுமையில் அல்ல தண்டிப்பான, நரக காப்பை எடுத்து போட்டுருவான, நெருப்பு காப்பை எடுத்து போட்டுருவான, யார் தாங்க முடியும்? அதை விட இன்னைக்கு இதை வந்து நம்ம இல்லாம ஆக்கிடுவோம், இதுக்கு ஜக்காத்து கொடுத்துருவோம்னு கொடுத்துறாங்க. இது வந்து ஆதாரபூர்வமான செய்தி. எதுக்கு ரசூலுல்லாஹ் ஜக்காத்து கொடுக்க சொன்னாங்க? கலட்டி வீட்டில் பீரோல வைக்கப்பட்ட நகைக்கா கொடுக்க சொன்னாங்க? கையில் மாட்டியிருக்கிறாங்களே, கையில் மாட்டியிருக்கக்கூடிய அணிகலனுக்கு தான் நபி அவர்கள் கொடுத்தாச்சான்னு கேட்குறாங்க. அது கொடுக்கலன்னு ஒன்று தான் நபி அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை பண்ணுறாங்க. அதனால அணிகலன், அது நீங்கள் வளையல் போட்டாலும் சரி, அல்லது செயினாக போட்டாலும் சரி, நெக்லஸாக போட்டாலும் சரி, வேறு எந்த அணிகலனாக இருந்தாலும் அது மதிப்பு மிக்கது என்று வருகின்ற பொழுது, அதற்கு வந்து சொத்து என்று வரும்போது அதுக்கு கண்டிப்பாக ஜக்காத்து உண்டு. அணிகலனுக்கும் நபி அவர்கள் ஜக்காத்து கொடுத்துருக்குறாங்க. இந்த வரிசையில் தான் இதையும் கேட்குறாங்க, இது வாகனம், சொந்த வாகனத்துக்கு வந்து ஜக்காத்து இல்லை தானே, அது கொடுக்க தேவையில்லை தானே? ஒரு ஆள் கார் வச்சுருக்கிறாரு, என் பென்ஸே வச்சுருப்பாரு, பெரிய பெரிய கார் வச்சுருப்பாரு, அப்போ அதுக்கெல்லாம் பல கோடி ரூபா கார்லாம் இருக்குது தானே செய்து, 5 கோடி ரூபா, 10 கோடி ரூபா, 20 கோடி ரூபாய்க்கு ஒரு காரே வைக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ஆள் சொந்த யூஸுக்காண்டி வச்சுருக்கிறாரு, அப்போ இந்த காருக்கெல்லாம் ஜக்காத்து தேவையா? சொந்த யூஸு தானே, அப்போ அதனால ஜக்காத்து இல்லை அப்படிங்கிறாங்க. இப்படி சொல்வதற்கு ஒரு ஹதீஸையும் ஆதாரம் காட்டுவாங்க, புகாரில் உள்ள ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ரெண்டு விஷயத்துக்கு வந்து ஜக்காத் இல்லை. எதுக்கு? ஒன்று அடிமை, அடிமைக்கு ஜக்காத் இல்லை. அதே மாதிரி குதிரைக்கும் ஜக்காத் இல்லை. ரசூலுல்லாஹ் எப்படி சொல்கிறாங்க? அடிமைக்கும் ஜக்காத் கிடையாது, குதிரைக்கும் ஜக்காத் கிடையாது. இப்போ அடிமை அப்படிங்கிறது இப்போ இந்த உலகத்தில் இல்லை, இப்போ இந்த தற்சமயம் உலகத்தில் எங்கேயுமே அடிமை கிடையாது. நபியுடைய காலகட்டத்தில் அதை வச்சுருந்தாங்க, அது வந்து ஒரு சொத்து மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் பல்வேறு விஷயங்களுக்காக வேண்டி அடிமையை விடுதலை பண்ணிடு, அடிமையை விடுதலை பண்ணிடுன்னு அந்த விடுதலைக்குத்தான் நிறைய முக்கியத்துவம்லாம் கொடுத்து, இல்லாமல் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே அது குறைஞ்சி போயிடுச்சு. இன்றைக்கி உலகத்தில் எங்கேயுமே அடிமையும் இல்லை, அதனால அது பேச முடியாது. ஆனால் குதிரைக்கு ரசூலுல்லாஹ் ஜக்காத் இல்லைன்ட்டாங்க. அப்போ குதிரை இன்றைக்கும் இருக்க தான் செய்யுது. இன்றைக்கும் நிறைய பேர் குதிரை வளர்க்குறாங்க, பல்வேறு பயன்பாட்டுக்கு குதிரையை வச்சுருக்கிறாங்க. சில பகுதிகளில் குதிரையை வச்சு வண்டி இழுக்கக்கூடிய அதுவும் வச்சு தான் இருக்கிறாங்க. அப்போ இதை மாதிரி குதிரைக்கு ஜக்காத் இல்லை. இன்றைக்கும் குதிரை யார் எவ்வளோ வச்சுருந்தாலும் அதுக்கு ஜக்காத் இல்லை. இந்த ஹதீஸ்லேருந்து இப்படி வழங்கலாம். ஆனால் சில பேர் இந்த ஹதீஸ்லேருந்து என்ன வழங்கினாங்கன்னா, நபியுடைய காலகட்டத்தில் குதிரை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? வாகனத்துக்கு தானே பயன்படுத்துனாங்க. ரசூலுல்லாஹ் குதிரையில் போய் வாகனம் போனாங்க, சஹாபாக்கள்லாம் குதிரையில் வாகனத்துக்கு போனாங்க. அப்போ வாகனத்திற்காக வேண்டி நபியுடைய காலகட்டத்தில் குதிரை தான் இருந்துச்சு. அன்னைக்கு கார் இல்லை, அன்னைக்கு ஃப்ளைட்டு இல்லை, அன்னைக்கு வேறு வாகனங்கள் இல்லை, அன்னைக்கு இருந்த ஒரே ஒரு வாகனம் வந்து குதிரை தான். அப்போ ரசூலுல்லாஹ் வந்து குதிரைக்கு வந்து ஜக்காத் இல்லை அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? வாகனத்திற்கு ஜக்காத் இல்லை. அன்னைக்கு குதிரையாக இருந்தது இன்றைக்கு பைக்காக வந்திருக்குது, அன்னைக்கு குதிரையாக இருந்தது இன்றைக்கி காராக மாறி இருக்கிறது, அவ்வளோதான். நவீன காலத்துக்கு தக்கின வாகனங்கள் மாறி இருக்கிறது. அதனால் குதிரைக்கு ஜக்காத்து இல்லைன்னா வாகனத்திற்கு ஜக்காத்து இல்லை அப்படிங்கிறத நாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி, இந்த ஹதீஸில் இருந்து பயன்படுத்தக்கூடிய வாகனத்திற்கு ஜக்காத்து இல்லைன்னு சொல்லி சில பேர் இப்படி ஒரு வாதத்தை வைப்பாங்க. ஆனால் இந்த வாதம் தவறான ஒரு வாதம். ஏன் தவறான ஒரு வாதம்? அவங்க சொல்லக்கூடியதில் வந்து நபியுடைய காலகட்டத்தில் குதிரை இருந்துச்சு, அது வாகனம்.
அதனால் இன்றைக்கி வாகனம் என்ற அது நவீன காலத்தில் மாறி இருக்கிறது. அதனால் எந்த வாகனத்துக்கும் ஜக்காத் இல்லை அப்படின்னு சொன்னால், நபியுடைய காலகட்டத்தில் குதிரை மட்டும்தான் வாகனமாக இருந்துச்சா, ஒட்டகமும் இருக்குதானே செஞ்சிச்சு. ஆனால் ஒட்டகத்துக்கு ரசுல்லா ஜக்காத்துன்ட்டாங்க. ரசுல்லா ஒட்டகத்தில் பயணத்தில் போனாங்கன்னு எவ்வளோ ஹதீஸ் இருக்குது. நபி அவர்கள் ஹஜ்ஜுக்கு போகும்போது அவங்களுடைய கசுவா என்ற ஒட்டகத்தில் தான் அவங்க பயணத்தில் போயிருக்கிறாங்க. போருக்கு போகும்போது ஒட்டகத்தில் பயணத்தில் போயிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் குதிரையை விட ஒட்டகத்தை தான் கூடுதலாக பயணத்துக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. ஹதீஸ்களை நீங்கள் பார்த்தா குதிரையும் பயன்படுத்தியிருக்கிறாங்க, ஒட்டகத்தையும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ ஒட்டகம் என்பதும் நபியுடைய காலகட்டத்தில் அதுவும் ஒரு வாகனம். ஆனால் ரசூலுல்லா என்ன சொன்னாங்க தெரியுமா, ஒட்டகத்துக்கு ஜக்காத் இருக்குன்னாங்க. ஒவ்வொரு 5 ஒட்டகத்திற்கும் ஒரு ஆடு ஜக்காத்து. ஒரு ஆள் 5 ஒட்டகம் வச்சுருந்தாருன்னு வைங்க, 5 ஒட்டகம் இருந்தால் அதற்கு ஜக்காத்து வந்து ஒரு ஆடு கொடுக்கணும். 24 ஒட்டகம் வரையும் இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு 5 ஒரு ஆடு ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னு ரசூலுல்லா சொல்கிறாங்க. ஒட்டகத்துக்கு ஜக்காத்து உண்டு. 24 தாண்டி 25 இருந்து 35 வரை ஒரு ஆள் ஒட்டகம் வைத்திருந்தார் என்றால் அதற்கு ஒரு ஒட்டகம் ஜக்காத்தாக கொடுக்கணும். ரசூலுல்லா அப்படிலாம் சொல்லலாம் செய்கிறாங்க, ஒட்டகத்துக்கு ஜக்காத்து இருக்குங்கிறாங்க. 4 ஒட்டகமாக இருந்தால் தான் ஜக்காத்து இல்லை, ஏன்னா அந்த அளவை அவங்க ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அந்த அளவை அவங்க அடையலை. அப்போ அதனால் 5 ஒட்டகமாக இருந்தால் ஜக்காத்து, 10 ஒட்டகமாக இருந்தாலும் ஜக்காத்து, 24 ஒட்டகம் வரையும் இருக்கும் என்றால் அந்த ஒட்டகங்களுக்கு ஒரு ஆடை ஜக்காத்தாக கொடுக்கணும். ஒரு ஆடுனா 5, ஒவ்வொரு 5 ஒரு ஆடு ஜக்காத்தாக கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. அப்போ இந்த ஹதீஸ் எதை நமக்கு சொல்கிறது, ஒட்டகத்துக்கு ஜக்காத்து இருக்குதுன்னு ரசூலுல்லா தெளிவாக சொல்லிட்டாங்களே. ஒட்டகம் என்பது நீங்கள் கால்நடையாக பயன்படுத்தினாலும் சரி, வாகனமாக பயன்படுத்தினாலும் சரி, ஜக்காத்து கொடுக்கணும். ஒரு ஆள் 4 ஒட்டகம் வச்சுருக்கிறாரு, அல்ல 5 ஒட்டகம் வச்சுருக்கிறாரு, 5 வாகனத்துக்காக வேண்டி பயன்படுத்துகிறாரு, அல்ல வேறு எதுக்காக வேண்டி பயன்படுத்துகிறாரு, பயன்படுத்தினால் அதுக்கு ஒரு ஆடை ஜக்காத்தாக கொடுக்கணும் ரசூலுல்லா சொல்லிட்டாங்கல்ல. அப்போ அதனால் வாகனம் என்ற காரணத்திற்காக வேண்டி நபி அவர்கள் குதிரைக்கு ஜக்காத் இல்லைன்னு சொல்லலை. குதிரைக்கு ஜக்காத் இல்லைன்னாங்க, அவ்வளோதான். இன்றைக்கும் குதிரை வச்சுருந்தா அதற்கு ஜக்காத்து இல்லை, இன்றைக்கும் அதுதான் நிலை. இப்போவும் குதிரைக்கு வந்து ஜக்காத்து இல்லை தான் நபி அவர்கள் சொன்னதுனால. ஆனால் அதில் இருந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கருத்துன்னு எடுக்கிறாங்களே, அது வாகனம். வாகனங்கிறதுக்காக வேண்டி ஜக்காத்து இல்லை அப்படிங்கிறாங்களா இல்லையா? வாகனம் என்பதற்காண்டி ஜக்காத்து இல்லைனா ஒட்டகம் என்பது நபியுடைய காலத்தில் வாகனம் தான், ஆனால் அதுக்கு ரசூலுல்லாவுடைய காலத்திலேயே ஜக்காத்து எடுத்துட்டாங்களே. அதனால் இவைகள் எல்லாத்துக்கும் ஜக்காத்து உண்டு. எதுக்கெல்லாம்? வாகனத்திற்கு ஜக்காத்து உண்டு. ஒரு ஆள் வந்து காரு, அதுவும் ஒரு சொத்து தானே, ஆனால் அதனுடைய மதிப்பு கூடும் குறையும் அது வேறு மேட்ரு, ஆனால் அது ஒரு சொத்து தானே. சும்மாவா காரு கிடைக்கிறது? ஓசிக்கு எதுவும் கிடைக்கிறது இல்லையே. எந்த கம்பெனிக்காரனும் இலவசமாக நான் கார் தரேன்னு சொல்கிறான், யாரும் யாருக்கும் கொடுக்கறது இல்லையா, அது ஒரு சொத்து தானே. அப்போ அந்த அடிப்படையில் சொந்த வாகனமாக இருந்தாலோ அல்ல வாடகைக்கு விடப்படக்கூடிய வாகனமாக இருந்தாலும் அதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு சொத்துங்கிற அடிப்படையில் அவைகள் அனைத்துக்கும் ஜக்காத்து உண்டு, எல்லாத்துக்குமே. அதனால் அணியக்கூடிய நகைகளுக்கு ஜக்காத்து உண்டு, சொந்த வீடுகளுக்கு ஜக்காத்து உண்டு, அதே மாதிரி சொந்த வாகனங்கள் இருக்கும் என்றால் அதற்கும் ஜக்காத்து உண்டு. இதை இன்னொன்று விளங்கிடுங்களேன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய பெரிய விலை உயர்ந்த கார்கள்லாம் வச்சுருப்பாங்க, பல கோடி ரூபா கார். இப்போ அவருக்கெல்லாம் ஜக்காத்து இல்லைன்னா சொந்த வீட்டுக்கு ஜக்காத்து இல்லைன்ட்டியே. 10 கோடி ரூபாய்க்கு ஒரு கார் வச்சுருப்பாரு, அதுக்கும் ஜக்காத்து இல்லைன்னா பெரிய எதுக்கு தான் அவர் ஜக்காத்து கொடுக்குறது? சொத்தைத்தானே இப்படி காராக மாற்றி வச்சுருக்கிறாங்க, சொத்தைத்தானே வீடாக மாற்றி வச்சுருக்கிறாங்க. அப்போ பல கோடி ரூபாய் இருக்கக்கூடிய ஆலயம் கூட ஜக்காத்து கொடுக்கக்கூடாது என்ற நிலைக்கு நம்ம தள்ளிடுவோம் இந்த மாதிரி சட்டங்களுக்கு எடுக்கிறதுனால. இது மார்க்கத்தில் இல்லாத சட்டம். மார்க்கத்தில் இல்லாத சட்டத்தை சொல்வதன் மூலமாக ஒருவர் பெரிய கோடீஸ்வராக இருந்தாலும் ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஆக்கிறோம். ஆனால் அது மார்க் அடிப்படையில் சரியில்லை. சொந்த வீட்டுக்கு அணியக்கூடிய நகைகளுக்கு, அல்லது பெட்டகத்தில் வைக்கக்கூடிய நகைகளுக்கு, அல்லது வாகனங்கள், எல்லாத்துக்குமே சொத்துங்கிற அடிப்படையில் அவைகளுக்கு ஜக்காத்து உண்டு.